ராம நாமத்தை மட்டுமே ஜபித்து கொண்டிருக்கும் ஹனுமாருக்கான ஜெயந்தி. ஹனுமார் பிறந்ததே இந்த மார்கழி மாதத்தில்தான். ஆருத்ரா தரிசனம் நடப்பதும் இந்த மார்கழி மாதத்தில்தான். இவ்வளோ சொல்கிறோமே அப்பாடா, 2013 போயாச்சு, இதில் தான் இவ்வளோ கஷ்டங்களும், வரப்போகிற 2014ஆவது நல்லபடியாக மலரணுமேனு நாம் ஒவ்வொரு தருமே ஒரு புத்தாண்ட ஆங்கில புத்தாண்ட ரொம்ப ரொம்ப எதிர்நோக்கி காத்திருப்பதே இந்த மார்கழி மதத்தில் தானே. இது நமக்கு மட்டுமே இல்லை, உலகத்தார் அனைவருக்குமே, அனைவருமே இந்த மார்கழியில் தான் ஒரு புது வாழ்க்கையை எதிர்நோக்கி காத்துட்ருக்காங்க. திருப்பாவை திருவெம்பாவை இவையெல்லாமே உருவானது, பிறப்பு எடுத்தது, பிறவி எடுத்ததே இந்த மார்கழி மாசத்தில்தான். சிற்றன் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள் கேளாய், மெச்சம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குச்சேவல் எங்களை கொள்ளாமற் போகாது, இச்சை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எச்சைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோம், உமக்கே நாம் ஆட்சேவோம், மற்ற நம் காமங்கள் மாற்றையிலோ ரெம்பாவாயின்னு ஏழேழு பிறப்பிகள் எடுத்தாலும் சரி என்ன ஆனாலும் சரி, நாராயணா உன்னை மட்டுமே பற்றி கொள்ள வேண்டிய ஒரு மனதை கொடு அப்படின்னு ஆண்டாள் சொன்னா, அதையே நாமும் இன்னிலிருந்து நம்மளுடைய சிந்தனையில் நாம் இன்னிலிருந்து நிறுத்த ஆரம்பிப்போம். தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தமாக இருக்கக்கூடிய மாதமே இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறதுனால தான் நிறைய நல்ல விஷயங்களை அந்த காலத்திலேயே நம்மளோட பெரியவங்க இந்த காலத்திலேயாவது இந்த மார்கழி மாதத்திலேயாவது செய்யுங்கன்னு நமக்காக சொல்லிட்டு போயிருக்காங்க. அறிவியல் ரீதியாக பார்த்தாலும் அறிவு ரீதியாக பார்த்தாலும் சரி, ஆன்மீக ரீதியாக பார்த்தாலும் சரி, அத்தனை மாதங்களிலுமே சிறந்தது என்றாலும் ரொம்ப செல்ஃபிஷாக சொல்லிக்கணும்னா நம்மளுடைய மனதுக்கும் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்குமே மேன்மை தரக்கூடிய மாதமாக இருப்பது இந்த மார்கழி தான். அறிவியல் ரீதியாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஓசோன் லேயர் அப்படின்றது பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் வரக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம்தான். அந்த ஓசோன் லேயருங்கிறதும் ரொம்ப கிளீனாக இருக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதத்து இளம் காலை நேரம்தான் சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த கோலம் போடுற வழக்கம் அப்படின்றது கூட நமக்கு வந்திருக்கலாம். அதனால தான் காலம் காத்தாலேயே எல்லா கோவில்களும் திறக்கப்படுவது, இந்த பஜனை பாடிக்கொண்டு பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாரும் போவது போன்ற வழக்கங்கள் நமக்கு ஏற்பட்டிருக்கலாம். நமக்கு இந்த மார்கழி மாதம்னாலே இந்த லேசான பணி இருக்கும் பாருங்க, அந்த பணியினால் கூட நமக்கு எந்த விதமான தீங்கும் வந்திடக்கூடாது. இறை பணியை மட்டுமே நாம் மேற்கொள்ள வேண்டும், பணி அதற்கு இடை செய்யும் பணியாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே தான் பெருமாள் கோயிலில் போனோம்னா சுட சுட இஞ்சி சீரகம் மிளகு இதெல்லாம் போட்டு பொங்கல். நிறைய பெருமாள் கோயிலில் தீபாவளி லேகியமே கூட கிளறி கொடுக்குறாங்க பொங்கலோட பொங்கலாக. அது மட்டும் இல்லாமல் பெருமாளுக்கு வெந்நீரால் மட்டுமே அந்த முதல் தீர்த்தத்தை காமிச்சிட்டு நமக்கு கூடி கொடுக்கக்கூடிய தீர்த்தங்கிறதும் நிறைய கோவில்களில் அந்த வெந்நீர் தீர்த்தத்தை தான் கொடுப்பாங்க. திருவல்லிக்கேணி பாத்சாதி கோயிலில் பார்த்தோம்னா வெண்ணையும் சர்க்கரையும் கலந்த பிரசாதத்தை காத்தால் கொடுக்குறாங்க. மார்கழி மாத பணி நம்மளுக்கெல்லாம் எந்த விதமான அஃபெக்ட் நம்ம மேலே எந்த விதமான எஃபெக்டோ அஃபெக்டோ கொடுக்கக்கூடாதுன்னு பெருமாளுக்கு நம்ம மேலே அப்படிப்பட்ட ஒரு தனி அஃபெக்ஷன் எல்லாமே இந்த மார்கழி மாதத்தில் தான் நமக்காக ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கோலம் போடுற வழக்கம், இந்த கோலத்துக்கு நடுவில் சாணி வச்சு அது மேலே பரங்கி பூவோ பூஷணி பூவோ வைக்கிற வழக்கத்தை ஏற்படுத்தியவரே மாதங்களில் மார்கழியாக நிற்பவர் தான் அப்படின்னு நான் சொன்னால் அதை நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் உண்மை அதுதான். மகாபாரத போர் நடக்கும் பொழுது சில பாண்டவர்கள் மாண்டனர், பல பாண்டவர்கள் மீண்டனர். ஆனால் இந்த மீண்ட பாண்டவர்களை கௌரவர்கள் கிட்டேந்து நாம தான் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே கண்ணன் என்ன பண்ணாரா, அந்த மாதிரி மீண்ட பாண்டவர்கள் வீட்டு வாசலெல்லாம் அழகாக தெளித்து கோலம் போட்டு இந்த மாதிரி நடுவில் ஏதாவது ஒரு அடையாளத்தை வெயிங்கன்னு உண்டு பண்ணினார் அப்படின்னு சில குறிப்புகள் நமக்கு சொல்கிறது. இதையெல்லாம் தாண்டி என்ன, எதுக்காக இந்த கோலத்துக்கு நடுவில் இந்த சாணியை வச்சு பூ வைக்கிறாங்க, இந்த மாதங்களில் மார்கழியாக நிற்கக்கூடிய பகவானே நிற்கக்கூடிய இந்த மாதத்தில்ன்னு பார்த்தீங்கன்னா,
இன்னைக்கு இருக்கா மாதிரி நிறைய மேட்ரிமோனியல் சைட்ஸ் அப்படின்றது அந்த காலத்தில் இல்லாத ஒரு காலகட்டம். எங்கள் வீட்டில் கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு இருக்கா, கல்யாணத்துக்கு ஒரு பையன் இருக்கா அப்படிங்கிறத அந்தந்த வீட்டை சேர்ந்தவங்க வெளி உலகத்துக்கு உணர்த்தணும்னா கோலம் போட்டு அதுக்கு நடுவில் சாணியை வச்சு அதில் இந்த பரங்கி பூவோ இல்லை பூஷணி பூவோ வைப்பாங்களாம். இப்போ இந்த பஜனை பாடிட்டே போகிற பெரியவங்க அந்த வீட்டெல்லாம் நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக தை மாதம் பிறந்தவுடனே இவங்க வீட்டில் வந்து பொண்ணையோ அல்லது பிள்ளையோ கேட்பாங்களாம். இந்த மாதிரியான வழக்கங்களெல்லாம் அந்த காலத்திலேயே ரொம்ப வந்து அறிவுபூர்வமாக நம்ம பெரியவங்க ஏற்படுத்தி இருக்காங்க. இப்போ நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு புரியாததுனால தான் அதை வந்து ஏன் நம்ம ஃபாலோ பண்ணணும், எதுக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்டு கேட்டே ஃபாலோ பண்ணாமே இருக்கோம். இல்லை பல சமயம் தெரியாமையே கண்மூடித்தனமாக பல விஷயங்களை நாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இடி இடிச்சதுன்னா காதை பொத்திக்கிட்டு அர்ஜுனா அர்ஜுனான்னு கத்து அப்படிம்பாங்க. ஏன் வந்து இடி இடித்தா நம்ம அர்ஜுனரை கூப்பிடுறோம், அர்ஜுனன் வந்தால் நம்மளை காப்பாற்ற போகிறார் அப்படின்ற கேள்விகள் நம்ம வீட்டு பிள்ளைங்க நம்மக்கிட்ட கேட்கும். இந்த அர்ஜுனா அப்படின்னு கூப்பிடும் பொழுது நம்மளுடைய தாடைகள் இறுகி அந்த காது காத்து வந்து போகிறதுனால நம்மளுடைய காது வந்து அடைக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அர்ஜுனா அப்படின்னு கூப்பிட சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க. சாயந்தர வேளையில் சாம்பிராணி போடணும், காலை வேளையில் கட்டாயம் கோலம் போடணும் அப்படிம்பாங்க. காலை வேளையில் ஏன் கோலம் போடணும் அரிசி மாவால் அப்படின்னா நிச்சயமாக எறும்பு போன்ற ஜந்துக்கள் அதை வந்து சாப்பிடணும், அதுக்கு அது ஒரு சின்ன உணவாக அமையணும் அப்படின்றதுக்காக சொல்லியிருப்பாங்க. மாலை வேளையில் ஏன் வந்து சாம்பிராணியை போடணும் அப்படின்னு பார்த்தா அதே ஜந்துக்கள், அந்த ஜந்து இல்லாமல் விஷ ஜந்துக்கள் வீட்டில் வரக்கூடிய வேளை என்பது மாலை வேளையாக இருக்கும். அந்த சாம்பிராணி புகையோட வாசம் வந்து இந்த விஷ ஜந்துக்களெல்லாம் காத தூரம் ஓட்டிவிடும் என்பதற்காகவே தான் மாலை வேளைகளில் கட்டாயமாக அந்த சாம்பிராணி புகை என்பதை நாம் போடணும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி நகத்தை மாலை வேளைக்கு மேலே வெட்டினா தரித்திரம், வீட்டுக்குள் வெட்டினாலும் தரித்திரம்பாங்க. நமக்கு அதுக்கான அர்த்தங்கிறது புரியவே புரியாது. ஆனால் இன்னி வரைக்கும் செவ்வாய் வெள்ளினா நகம் வெட்டாதீங்க, மாலை வேளையில் நகம் வெட்டாதீங்கன்னு சொல்லுவோம். ஆனால் அர்த்தமே தெரியாமல் அதை செய்யணுங்கும்பொழுது அது பல சமயம் அடுத்த தலைமுறையினர் அதை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. ஏன் தரித்திரம்னு சொல்கிறாங்கன்னா நகத்தை வீட்டுக்குள்ளே கட் பண்ணி போடுறோம் அப்படின்னா நாம் சாப்பிட்ற உணவில் அது காற்றுல தெரியாமே வந்து உட்கார்ந்ததுன்னா நாம் அதை சாப்பிட்டு தேவையில்லாமல் மருத்துவத்திற்கு நம் பணத்தை செலவு செய்வோம், அதனால் நம்மளுடைய செல்வம் கரைந்து தரித்திரம் உண்டாகும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த மாதிரியான வழக்கங்கள்லாம் நமக்கு பண்ணியிருக்காங்க. அதுக்காகவே தான் நமக்காக இந்த மாதிரியான சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இப்போது சமீபத்தில் இந்த கல்கி தீபாவளி மலருக்காக கோலங்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த 2013 தீபாவளி மலரில் ஒரு ஆர்டிக்கல் எழுதக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைச்சிது. அந்த ஆர்டிக்கலில் வந்து ஒரு நியூரலஜிஸ்ட் கிட்ட கோலங்கள் போடுவதனால வரக்கூடிய பலன்கள் என்ன, பயன்கள் என்ன அப்படின்னு கேட்ட பொழுது அவர் என்ன சொன்னாருன்னா கோலம் போடுறதுனால நம்மளுடைய ரைட் அண்ட் லெஃப்ட் பிரெயின், வலது மற்றும் இடது மூளை ஒரு சேர வேலை செய்வதனாலேயே இந்த நல்ல சின்ன வயசுலேருந்து கோலம் போட்டு 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 80-85 வயசு வரைக்கும் கூட விடாமல் கோலம் போடுற பெண்களுக்கு இந்த ஞாபக மறதி நோயோ ஸ்ட்ரோக்கோ அல்சீமரோ குறிப்பாக நம்ம நாட்டு பெண்களுக்கு அவ்வளவாக வராமல் தற்காப்புக்குரிய ஒரு விஷயமாகவே இந்த கோலம் இருக்குது அப்படின்ட்டு அவர் சொன்னார். எப்படி நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக இந்த ஏரோபிக் எக்ஸசைஸ் அப்படின்றத நம்ம பண்ணுறோமோ இந்த கோலம் அப்படின்றது ஒரு மிகச்சிறந்த நியூரோபிக் எக்ஸசைஸ். அதை நாம் தெரிஞ்சோ தெரியாமலேயோ நம்ம பெண்கள் பண்ணுறதுனாலேயே அவங்க மூளையும் சுறுசுறுப்பாக இருக்குது, அவங்களுக்கு தெரியாமையே அவங்களோட உடல் என்பதும் ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றது அந்த நியூரலஜிஸ்ட் கொடுத்த ஒரு அருமையான அழகான விளக்கம். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி அப்படின்னு எப்படி வந்து பகவானை அடையணும் அப்படின்னா நம்ம இந்த இக பர சுகம் இந்த இந்த சாப்பாட்டில் வைக்கக்கூடிய பற்று இதெல்லாம் விட்டோம்னாலே பகவானை நாம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப அழகாக சென்று அணைஞ்சிடலாம் அப்படிங்கிறத தான் ஆண்டாள் ரொம்ப அழகாக சொல்லி நல்ல ஒரு சிறப்பான ஒரு விரதம் இருந்து அந்த பகவானையே சென்று அடைஞ்சிருக்காங்க. ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்து ஸ்ரீ ரங்கநாதரையே அடையணும் அப்படின்னா அது சாதாரண விஷயமா நினச்சி பாருங்கள்.
அதை அடைஞ்சதுக்கு ஒரே காரணம் இந்த உண்மையான பக்தி, இந்த சரணாகதி அப்படின்ற மாதிரி பகவானின் சரணமே கதி என்று நம்பி அவர் மேல் அந்த அம்மா, அந்த நாச்சியார், ஆண்டாள் நாச்சியார் வைத்திருந்த அந்த பக்தி தான் காரணம்.